Hi guys, எல்லாரும் வணக்கம். நான் தான் உசிரத்தை பேசிட்டு இருக்கேன். என்னடா வீடியோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் எந்த கண்ணா கிங்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ப்ரோ, நான் சிஎஸ் போகிறோம் ப்ரோ, ரேங்க்டு போகிறோம் ப்ரோ, பட் ஷார்ட் ரேஞ்சில் நிறைய கன்று இருக்குது, எந்த கண்ணு எடுக்குன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த கண்ணு தான் பெஸ்ட்டு, ஷார்ட் ரேஞ்சில் இந்த கண்ணு மட்டும் தான் எடுக்கும்னு சொல்லிட்டு போவீங்க. கண்டிப்பாக லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே தரமாக இருக்கும். அதனால் மறுபடியும் சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ப்ரோ, எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு ப்ரோ, இந்த கண்ணு தான் ப்ரோ ஷார்ட் ரேஞ்சில் பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா இருக்க போறது சயின்ஸ் தான், இந்த கண்ணுக்கு எவ்வளவு சயின்ஸ் இருக்குது ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எம்பி5 எடுக்கும், எம்பி5க்கு எவ்வளவு சயின்ஸ் ஆகும் பார்ப்போம். ஷார்ட் ரேஞ்சில் மேக்ஸிமம் இந்த அப்டேட்ல வந்து எம்பி5 விட யூஎம்பி தான் நல்லா அடிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லா லெவல் 3 வெஸ்ட் தான். ஏன்னா லெவல் 1 வெஸ்ட் லெவல் 2 வெஸ்ட்லாம் கண்டிப்பா சீக்கிரம் டெத் ஆயிரும். அப்புறம் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஜஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் வீடியோ தான். நீங்க பேக்ரவுண்ட்ல உள்ள வேணாம் வேணாம் ஸ்கிரீன்ல உள்ள நீங்க சயின்ஸை பாத்துங்க, நம்ம கடைசியில டைமிங்கை கம்பாரிசன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து எந்தெந்த கண்ணு எப்படி எப்படிலாம் அடிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு எம்பி5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் ரேஞ்சில் செம்மையாக ஹெட் விழுவும், ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் முடிஞ்ச அளவு அழுத்தி பிடிக்கலாம். பட் லாங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதம் ஹெட் ஷாட் அடிக்க முடியாது, நீங்கள் ஸ்கோப் பண்ணி மட்டும் தான் அடிக்க முடியும். பட் யூஎம்பியை பொறுத்தளவு உங்களுக்கு மிட் ரேஞ்சில் ஹெட் ஷாட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், லாங் ரேஞ்சும் ஹெட் ஷாட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்கோப் பண்ணி தூக்கினா எம்பி5லையும் சரி யூஎம்பிலையும் சரி கண்டிப்பாக ஹெட் விழுவும். நெக்ஸ்ட்டு நீங்கள் தாம்சன் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு மைனஸ் இருக்கும். தாம்சன் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் கிடையாது, பட் ஹெட் விழுந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், தாம்சனுக்கு மட்டும் ஹெட் விழுந்தால் பியூராக விழுவும். ஒரு அளவு மிட் ரேஞ்ச் லைட்டாக ஒரு அளவு லாங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெட் விழுவும். பட் ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் என்ன தான் அழுத்தி பிடிச்சாலும் கண்டிப்பாக உங்களை எனிமி அடிச்சிடும், ஏன்னா அது ரொம்ப டைமிங் எடுக்கும். தாம்சன் கிட்டத்தட்ட ஒரு 8-7, இது என்ன தான் 8-7 போனாலும் இதில் ரேட் ஆஃப் ஃபேருக்கெல்லாம் நல்லா போயிடும். தாம்சன் ரேட் ஆஃப் ஃபேர் குறையது இல்லை, பட் அது அது டேமேஜ் வந்து லைட்டாக கம்மியாக கொடுக்கும். ஹெட் ஷாட்னு பார்த்தீங்கன்னா தரமாக கொடுக்கும், அதனால தாம்சன் என்ன தான் இருந்தாலும் ஓரளவு பெஸ்ட். பட் அதை யூஸ் பண்ண தெரியணும், தாம்சன்னா மிட் ரேஞ்சு தான் அடிக்கணும், ஓரளவு லாங் ரேஞ்சு தான் அடிக்கணும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதா மட்டும் தாம்சன் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா எம்பி5 யூஎம்பி உங்களுக்கு மிட் ரேஞ்சும் அடிக்கலாம், ஓரளவு பக்கத்தில் வந்து அழுத்தியும் பிடிக்கலாம். தாம்சனும் அழுத்தி பிடிக்கலாம் தப்புன்னு சொல்லலை, பட் பெஸ்ட்லாம் போட்டுருந்தா ரொம்ப கோளாராக போயிடும். அதனால தாம்சன் மேக்ஸிமம் ஷார்ட் ரேஞ்ச் எடுக்க தவிர்த்துக்கோங்க. மிட் ரேஞ்ச் அடிப்போம் ப்ரோ, நான் லாங் ரேஞ்ச் அடிப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு தாம்சன் எடுத்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எம்பி5யா சாரி எம்10ஆ இல்லை எம்பி40யா இல்லை எம்18 87ஆ இந்த கண்ணில் எது பெஸ்ட் தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்10 14, ஐ திங்க் இந்த கண்ணு தான் ஃப்ரீ ஃபயரில் ஷார்ட் ரேஞ்ச் கண்ணு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் ரேஞ்ச் கண்ணு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த எம்10 14 தான் ஷார்ட் ரேஞ்ச் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இது மட்டும் தான் ஷார்ட் ரேஞ்ச் கண்ணு, ஏன்னா அது எல்லாருமே சொல்லுவாங்க இதால் மிட் ரேஞ்ச் அடிக்க முடியாது கண்டிப்பாக லாங் ரேஞ்ச் அடிக்க முடியாது. ஷார்ட் ரேஞ்சாக எம10 14 தான் ஃபஸ்ட்லேருந்து இருக்குது, எம்18 87 கூட இப்போ ரீசெண்டாக வந்ததுனால இடையில தான் வந்தது. பட் இந்த எம10 14ங்கிறது அப்போலேருந்து இப்போ இறங்கி இருக்குது, அதனால் இந்த கண்ணு தான் ஷார்ட் ரேஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பாருங்கள் 0.932 சயின்ஸ் தான் போகுது, ஆனால் இதையே ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு கண்ணு இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் புரியும் என்னடா இது எம10 14 இப்போ வர ஷார்ட் ரேஞ்சு கண்ணு அடிக்குதான்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் எம10 14 பற்றி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எம10 14 நீங்கள் மிட் ரேஞ்ச் அடிக்கலாம், பட் என்ன தான் மிட் ரேஞ்ச் அடித்தாலும் உங்கள்கிட்ட ஸ்கின் இல்லைனா கண்டிப்பாக டேமேஜ் ரொம்ப கம்மியாக போகும், இல்லைனா புல்லட் ரொம்ப சிதறும். உங்கள்கிட்ட ஸ்கின் இருந்தால் பரவாயில்ல, எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்குபேட்டர் இருந்துச்சு க்ரீன் கலர், அதுதான் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் மிட் ரேஞ்ச் அடிக்க முடியும். பட் அந்த மாதிரி எந்த ரேஞ்ச் ஸ்கின்மே இல்லைனா தயவு செஞ்சு எம10 14 மட்டும் மிட் ரேஞ்ச் அடிக்காதீங்க, நீங்கள் என்ன தான் அடித்தாலும் உங்களுக்கு டேமேஜ் கம்மியாக போகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எம18 87, கிட்டத்தட்ட இந்த எம18 87 ரொம்ப டைமிங் ஆகுது, எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா 2.600 சயின்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் இந்த எம18 87 த்ரீ புல்லட் விட்டுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பட் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இவங்க இப்படி உள்ள 2 புல்லட் தான் விட்டுருக்காங்க ப்ரோ. நல்லா நான் குளுவால் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ, செட்டப் குளுவெல்லாம் போடுவேன், நல்லா ஒரு குளுவால் போடுவேன்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் எம18 87 யூஸ் பண்ணலாம். குளுவால் இல்லாதப்ப எம18 87 மட்டும் எடுக்காதீங்க, நீங்கள் ஏன்னா கவர் எடுக்கிறது ரொம்ப டைம் ஆகும். எம்பி5 கூட அழுத்தி பிடிச்சிடலாம், இல்லை ட்ராக் வச்சிடலாம், இல்லை எம10 கூட ஒரு அளவு அழுத்தி பிடிச்சிடலாம், மேக்ஸிமம் எச்சர் அடி கூட ட்ரை பண்ணலாம். பட் எம18 87 ஆப்பனண்ட் வெஸ்ட் போட்டுருந்தா உங்கள்கிட்ட குளுவால் இல்லைனா ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக உங்களை எனிமி அடிச்சிருவோம். அதனால் இப்போ ரேங்க்டு மேட்ச் எதுவும் கிளாஸ் கார்டு போறீங்கன்னா குளுவால் வச்சிருந்தா மட்டும் எம18 87 எடுங்க, இல்லைனா கண்டிப்பாக எம18 87 எடுக்காதீங்க ப்ரோ. எனக்கு ஒரு அளவு எச்சர் அடிக்க தெரியும் நினச்சா கண்டிப்பாக நீங்கள் எம18 87 எடுத்துட்டு போயிட்டு டேரெக்டாக ஹெட் வைக்கலாம். பட் வந்து எல்லாமே சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ஹெட் வைக்கிறது கஷ்டம் தான், அதனால் மேக்ஸிமம் தவிர்த்துக்கங்க. ஹெட்செட் வைக்கலாம் நான் எம18 87, பட் வந்து கவர் எடுக்கிட்டு அவனோட எனிமி வந்து அடிச்சிருவோம், அவனோட டீமேட் வந்து அடிச்சிருவான், அதனால் எம18 87 குளுவால் இருந்தால் மட்டும் எடுங்க, இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த G18 டெசர்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு எப்பயுமே டைம் ஆகிற மாதிரி தான் டைம் ஆகுது, டெசர்டிகள் கூட ஒரு அளவு அடிக்குது, பட் G18 ஒரு அளவு ரொம்ப டைம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன போடுவோம் சொல்லிட்டு பாருங்க, லாங் ரேஞ்ச் கண்ணுக்கு போடுமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கன் கம்பரிஷன் பார்த்துரும், ஒரு ஒருத்தங்க எவ்வளோ உள்ள டைமிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது ஒரு ரேங்கடு கேம் பிளே தான், இது வரைக்கும் எடுத்த ஃபுல்லாகவே டிஜிபி ராத்த வச்சு தான் எடுத்தேன், நைட்டு கண்டென்ட் கேட்டேன் அவனும் வந்தான் சேர்ந்து சொல்லிட்டு அவனை வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி5யா இல்லை தாம்சனா இல்லை யூஎம்பி பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா யூஎம்பி தான் பெஸ்ட்டு. இது மூணு கம்பேரிசன் பண்ணுறப்ப ஜஸ்ட் இதுக்கு கொஞ்சம் 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 தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது,
டைமிங் பார்த்தீங்கன்னா பட் யூஎம்பி தான் பெஸ்ட்டு நம்மளுக்கு. இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதுலேயும் ஷார்ட் ரேஞ்சு கன் எதிராக பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இனிமே தான் வரப்போது M10 பெஸ்ட்டாக இல்லை M40 பெஸ்ட்டாக இல்லை அது என்ன கண்ணு M1887 பெஸ்ட்டான் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ M1887 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமிங் ஆகுதுன்னா 2 நிறையா போகுது. பட் இது மூணுதில் கம்பேரிசன் பண்ணுறப்ப M10 தான் ஷார்ட் ரேஞ்சில் பெஸ்ட்டு. இப்போ கிங் ஆஃப் த கிங் உங்களுக்கு எந்த கன்று தெரிஞ்சிருக்கும், MP40 பெஸ்ட்டாக இல்லை M1887 பெஸ்ட்டாக M10 பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். M10 தான் பெஸ்ட்டு இப்போ கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M10 தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கடைசி வரைக்கும் ஷார்ட் ரேஞ்ச் இப்போ ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்குது M10 இப்போ வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் M10 மட்டுமே நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் எடுங்க, ஏன்னா அதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்சில் கிங்கு. அதனால் எப்பயுமே சொல்லிக்கிறேன், ஷார்ட் ரேஞ்ச் வந்தாலே M10 மட்டும் எடுங்க, இனிமேல் டவுட்டே இல்லை. அவன் புதுசாக வந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விக்ட்ரி ஆர் லாஸ், ட்ரை யுவர் பெஸ்ட். Thank you.